ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பப்பாஸ் குக்கிங்கில் கோக்னட் மில்க் வெஜிடபிள் புலாவ். இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செய்யுது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த புலாவ் வந்து. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பப்பாஸ் குக்கிங். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு 100 ml ஆயிலு. ஆயில் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை அதெல்லாம் சேர்த்துட்டு தாய்ச்சிட்டு ஒரு 2 ஆனியனை வந்து வெட்டி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஆனியனை நல்லா வதக்குங்க. ஆனியனை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கிளாஸியாக மாறுச்சுன்னா போதும். இது பாருங்கள், இது மாதிரி மாறுச்சுன்னா போதும். நான் வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 3 tablespoons சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனைலாம் போறதுக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி செய்யணும், அது எப்படி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் பாதுகாக்கணுன்றதை ஆல்ரெடி ஒரு வீடியோ செஞ்சு நான் போட்டிருக்கேன், அது கீழே லிங்க் தரேன், போய் பார்த்துங்க. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிங்க. இது இந்த ரைஸ்க்கு வந்து பச்சை மிளகாய் தான் காரத்தை கொடுக்கும். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதனோடனே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது நல்லா சூப்பரான வாசனை வரும், வீடே நல்லா மணக்கும். இப்போது வெஜிடபிள் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் காய்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட க்ரீன் பீஸு, பேபிகானு இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக வதக்குனா போதும். இப்போ வந்து கோக்னட் மில்க்கு சேர்த்துக்கலாம். 2 cups கோக்னட் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போது 3 cups தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 kg அரிசி எடுத்துக்கிறேன், அது வந்து மொத்தம் 4 cups ரைஸ் ஆகுது. அந்த 4 cups ரைஸுக்கு வந்து 1 cup ரைஸுக்கு 1.25 தண்ணின்ற ரேஷியோவில் வந்து நான் 5 cups நான் வந்து சேர்த்துக்கிறேன். கோக்னட் மில்க்கு ப்ளஸ் வாட்ரு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் 5 cups ஊற்றிருக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து அப்பப்போ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஒரேடியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா சில டைமில் அதிகமாகிடும். இப்போது மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வந்துனுக்குது. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா சூப்பராக இருக்குது வாசனை. கோக்னட் மில்க்கு மீன்டுடைய வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்ச ரைஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 30 நிமிஷம் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். ரைஸ் எப்பயுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். இப்போ வந்து நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வந்து நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன், 1 tablespoon. இது ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம வந்து இதில் தக்காளியெல்லாம் சேர்க்கலை, ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது ஒரு கலக்கு கலக்கிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே டர்ன் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 minutes நம்ம பேக் வச்சு எடுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வா, இப்போ வந்து திருப்பியும் லேஸாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்க. திருப்பியும் மூடி போட்டுட்டு ஒரு 5 minutes பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் நல்லா வத்துச்சு. பாருங்கள் ரைஸ் எப்படி நீட் நீட்டாக உடையாமல் இருக்குது, பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுங்க. மூடி போட்டுட்டு 3 to 5 minutes நீங்கள் சிம்மிலே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அரிசியெல்லாம் நல்லா சூப்பராக மறந்துட்டு இருக்கும். பார்த்தீங்களா, நம்மளும் சிம்பிளானதான் செஞ்சோம், ஆனால் நல்லா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக டக்கராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியானது. இது கூட சிக்கனு, பீஃபு அது மாதிரி கறிங்களை வச்சு நல்லா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share, and subscribe.